உங்கள் பெயருக்கு எழுதப்பட்டிருக்கிற பத்திரத்தை படித்து அதன் அர்த்தத்தை சொல்லி அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து சொல்வதற்கு எழுதினது உங்க அப்பாவா இருந்தாலும், அவன் எங்க அப்பா எழுதவே இல்லைன்றீங்களா, எழுதினது உங்க அப்பாவா இருந்தாலும் அதை உங்களுக்கு விலைக்கு சொல்றதுக்கு ஒரு அட்வொகேட் தேவைப்படுகிறதோ, அப்படியே கொடுத்தது பரமபிதாவின் ஆசீர்வாதங்களை நமக்கு எடுத்து சொல்லி தருவதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவன் சர்வவியாபி, பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த ஸ்தலத்திலும் இருக்கிறார். ஓ ஹாலலூயா! பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்தினார். ஸோ ஈவன் ஆஃப்டர் த க்ரூசிஃபிக்ஷன் அவருடைய வேலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. இயேசு முடித்தார் என்றால் ஆவியானவர் தான் கொடுத்தார். அன்லெஸ் we would not have understood what Christ had done on cross. நமக்கு என்னனே தெரிஞ்சிருக்கிறது. So ஆவியானவருடைய வேலை, the greatest promise after crucifixion அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, one of the most important thing வந்து ப்ராமிஸ் வந்து ஹெவனை, அட் த லைஃப் ஆஃப் ஹெவனு, அடுத்து ஹோலி ஸ்பிரிட்டு, இப்படி பல முக்கியமான வாக்குத்தத்தங்கள். புதிய ஏற்பாட்டில் தான் மேலான வாக்குத்தத்தங்கள், நம்ம சொன்னது போல் மேலான உடன்படிக்கையிலிருந்து வருகிற மேலான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று, பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மீது பொழிந்தருள பண்ணுவேன். கிறிஸ்து சிலுவையில் முடித்த உடனே அவர் கிளம்பி போங்கன்னு சொல்லவே இல்லை. எல்லாம் காத்துருங்க, ஆவியானவர் வர வர காத்துருங்க. எதுக்கு காத்திருக்கணும்? நான் முடித்தாலும், நான் என்ன முடித்தேன்னு உனக்கு தெரியணும்னா அவர் வந்தால் தான் நடக்கும்னார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து முடித்திருந்தாலும் அவர் என்ன முடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அவர் முடித்ததை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஆவியானவருடைய பங்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன என்பதை ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ ஆவியானவர் தான் கிறிஸ்து சிலுவையிலே முடித்ததை நமக்கு எடுத்து சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஸோ என்னை பொறுத்தவரை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்பதை விட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி நம்முடைய மனதை மாற்றியதே ஆவியானவருடைய செயல்தான் என்று நான் சொல்லுகிறேன். த ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இஸ் சால்வேஷன் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். ஸோ ஆவியானவரை வாரும் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத அளவிற்கு அவர் நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறார். இப்பொழுது நமக்கு தேவையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு மாத்திரமே என்பதை நான் சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை அதிகமாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்திற்குள் வந்துவிட்டீர்கள் என்றால், கீழே நான் சொல்ல போகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். கிறிஸ்து முடித்திருந்தாலும், நீங்கள் கிருபைக்கு கீழாக இருந்தாலும், ஆவியானவரோடு கூட இருக்கிற தொடர்பு தான் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் முடிச்சிட்டேன்பா, ஆனாலும் ஆவியானவர் வர வரைக்கும் காத்திரு, ஏன்னா அவர் தான் என்னிடத்தில் இருக்கிற விஷயங்களை நான் முடிச்சதை உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பார். என் அன்புக்குரிய, நீ கிருபைக்குள் கீழாக இருந்தாலும் ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த, அதாவது த பிளேஸ் The role of Holy Spirit என்னன்னா வந்து, நீ உங்களுடைய ரோல் என்னன்னா வந்து, ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தினோடு உங்களுக்கு இருக்கிற உறவு கிறிஸ்து முடித்ததின் ஆழங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டான்னு சின்ன வயசுல இருந்து தானே சொல்றோம். புறஜாதிட்ட கூட போய் கேளுங்க, இயேசு எப்படி செத்தார்னா, சிலுவையில் செத்தார் சார். நாய் ஆனா அந்த சிலுவையில் என்ன இருக்குன்னு அவனுக்கு, ஆனா உங்களுக்கு கையை தட்டு. That is the work of Holy Spirit. அதுதான் ஆவியானவருடைய வேலை. ஆவியானவரோடு கூட நீங்கள் வைத்திருக்கிற தொடர்பு. ஆமேன். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஆவியானவர் உங்களோடு வைத்திருக்கிற தொடர்பை நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் அனுமதிக்கிற அனுமதி, அதான் அதனோட அர்த்தம். நான் உங்களுக்கு புரியும்படிக்கு சொல்கிறேன், உங்கள் நம்முடைய லெவலில் பேசுகிறேன். நாம் ஆவியானவர் வைத்திருக்கிற தொடர்பின் அளவு, கிறிஸ்து எந்த அளவிற்கு எனக்காய் முடித்திருக்கிறார்,
எந்த அளவிற்கு என் வாழ்க்கையிலே நான் வந்து என்னை என் வாழ்க்கையில என்னை ஆசீர்வதிப்பதற்காய் தேவன் கிரயம் செலுத்தி இருக்கிறார் என்கிற அறிவை என்கிற மனக்கண்களை ஆவியானவர் திறந்து விடுகிறார். சோ அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்கிற அறிவை நாம் பெற்றுக்கொண்டவர்களா இருக்கும் போது அவர் மூவ் பண்ணும் போது நீங்க அவரோட சேர்ந்து என்ன செய்ய முடியும், மூவ் பண்ண முடியும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தருங்க வாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு கூப்பிடுறேன், கூப்பிடும் போது ஒரு 2000 ரூபா அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சர்ப்ரைசிங் ஒரு கிஃப்ட் ஒன்று தரணும்னு கூப்பிடுறேன். அவர் அங்கே உட்காந்துக்கிட்டா இன்னும் உட்காந்துக்கிட்டே இருந்தார்னா வாங்க வாங்கன்றேன். என் மனசில் நல்ல நோக்கம் இருந்தாலும் அவர் ஒத்துழைக்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, வேலை பார்க்க முடியாது. அப்போ அவர் மேலே வரணும்னா முதல் நான் என்ன நோக்கத்தில் இருக்கிறேன்ற புரிஞ்சுக்கிட்டா என்னோடு இணைந்து வந்து நான் கொடுக்குறத அவர் வாங்கிக்குவார். So to receive blessing, you must understand the moving of the Holy Spirit. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆவியானவருடைய மூவிங் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் you can enjoy the blessings of the crucifixion. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பதற்கு எப்படி ஒரு ஒரு பத்திரத்தை உங்கள் பெயருக்கு எழுதப்பட்டிருக்கிற பத்திரத்தை படித்து அதன் அர்த்தத்தை சொல்லி அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து சொல்வதற்கு எழுதுனது உங்க அப்பாவா இருந்தாலும், அவன் எங்கள் அப்பா எழுதவே இல்லைன்றீங்களா, எழுதுனது உங்கள் அப்பாவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு விலைக்கு சொல்கிறதுக்கு ஒரு அட்வொகேட் தேவைப்படுகிறதோ அப்படியே கொடுத்தது பரமபிதாவின் ஆசீர்வாதங்களை நமக்கு எடுத்து சொல்லித்தருவதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்.